வருக வருக என்று வரவேற்பது உங்களை பிபி கேமிங். இன்னத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் நான் என்ன வீடியோ இன்றைக்கி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. நம்ம இன்றைக்கி ஆடம் பிராங்க் தான் பண்ண போகிறோம். பிகாஸ் நான் ஏன் இந்த கான்செப்ட் இப்போ எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு அலோக் வேணும் அலோக் வேணும் அலோக் வேணும் சொல்கிறாங்க. அதை மாற்றணும் முதல்ல, பிகாஸ் அலோக் இல்லாமல் நம்ம கேம் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி ஆடம் பிராங்க் பண்ணணும் ஐடியாவில் இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம், எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ இந்த ஆடம் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்பயே இந்த ஆடம் கேரக்டர் போட்டாலே ரொம்ப குதிப்பாங்க போல இது. டேய் கருவா பையலே, இப்படி வாடா வரமாடா. டேய் நான் ஃப்ரெண்டு பிடிக்கிறீங்க டீமுக்குள்ளேயே. டேய் பிளாக்கி கமன் நில், இங்கே நில்லுவா, நில்லுங்க. ஆ லைனாக நில்லுங்க. அப்படி தான் ஒரு ஆடை மட்டும் ரொம்ப ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிறது போல இருக்கு. நில்லுங்க நில்லு, லைன் அப் லைன் அப் லைன் அப். எனிமே வந்தாச்சு. ஆ உனக்கு ஒரு ஹெட்டு, உனக்கு ஒரு ஹெட்டு, உனக்கு ஒரு ஹெட்டு, உனக்கு ஒரு ஹெட்டு. நாலு பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி பார்ப்போம். இன்னொன்று இருக்குங்க, இதில் ஒரு சர்ப்ரைஸ் காத்துருக்கு உங்களுக்கு. மற்ற ப்ராங்க்லாம் இல்லாமல் இந்த ப்ராங்கில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை மறக்காம பாருங்கள். நான் சொல்கிறேன் இப்படியே நில்லுங்கடாண்ணா, இப்படியும் அப்படியும் ஓடிட்டே இருக்கானுங்க இவனுங்க. இந்த ஆடம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள், நம்ம வேறு என்ன சொல்ல முடியாது. இந்த ஆடம்லாம் இந்த பாருங்கள், குதி ஆரம்பிச்சான் அதுக்குள்ளே ஒருத்தவன். லைன் அப் பண்ணி நில்லுங்கடா. இந்த ஆடம் கேரக்டர் போட்டாலே ஒரு தைரியம் வந்துடும் போது எல்லாருக்கும். இனிமே வந்துட போகிறான்டா, நில்லுங்கடா. ஏய் நில்லுங்கடா, இனிமே வந்துட போகிறான்டா. வந்துட்டான் நினைக்கிறேன், சவுண்டு கேட்குது. வந்துட்டான்ப்பா. என்ன இந்த வாட்டி ஒரே ஃபிஸ்ட்டு பஞ்சில் நம்ம காலி பண்ணிட்டான். அவனை மட்டும் ரொம்ப நேரம் குத்திட்டுருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு பிடிக்கிறான் ஒருத்த மட்டும் ஜோக்கர் மண்ட. சாரிப்பா தம்பி ஜோக்கர் மண்ட, அதுக்குள்ளே எங்களை போட்டு திருட்டாங்க. இதுதான் செகண்ட் மேட்ச் முடிஞ்சு இப்போ தேர்ட் மேட்ச். நான் சொன்ன ட்விஸ்ட்டு இதுதான். எல்லா பிராங்க்லேயும் வந்து மூணு மேட்ச் வந்து ஆடம் வச்சுட்டு நிற்பாங்க. அப்படியே நாங்கள் ரெண்டு மேட்ச் தான் நின்றோம், அடுத்த மேட்ச்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம மூணு மேட்ச் அப்படியே நிற்போம் சொல்லிவிட்டு. அதனால தான் நான் வந்து இப்படி ஐடியா பண்ணேன். இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்கன்னா, தைரியமாக வருவாங்க எங்ககிட்ட. அப்போ வந்து அவங்க தலைமையிலேயே டமால் டமால் போட்டு எச்சல் வைக்க தான் பார்த்தோம். பாருங்கள் என்ன நடக்குது சொல்லிவிட்டு. ஏய் ஓடாத நில்றா. ஏய் யாரா நீ, இங்கே வந்து நிற்கிற, ஹெட்ஷாட் வாங்கிக்கூடா. ஹெட்ஷாட்டோ எவ்வளோ மாட்டேங்க இந்த டைமில், கரெக்டாக க்ளூவால் போட்டான். நல்ல வேலை என் டீம்மேட் நாக் பண்ணிட்டாரு அவரை ஏற்கனவே. யாரா நீ கோமாள், இங்கே வந்து நிற்கிற. டேய் ஹெட்ஷாட் வாங்கிக்கூடா, ஹெட்ஷாட் வாங்கிக்கூடா. அடப்பா வீ அப்பா, நம்மளே ஒரு கில்லு விட்டு கொடுத்தாங்களே, எல்லா கில்லையும் எடுத்துடுறாங்கப்பா இவங்க. அங்கே பாருங்கள் பாக்ஸாக கிடக்குது. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். எல்லா கிலோ டீம் மேட்டே எடுத்துடுறாங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஏதாவது கில்லு கிடைக்குதா, இல்லை எல்லாமே நம்ம டீம் மேட்டே எடுத்துடுறாங்களா பார்ப்போம். இந்த ஆடம் கேரக்டர் இப்பயே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அளவுக்கு இல்லாமல் நம்மளால கேம் ப்ளே பண்ண முடியும். எல்லோரும் அளவுக்கு அளவுக்குன்னு எல்லார்ட்டையும் கேட்காதீங்க. சம டேமேஜ் வாங்கி ஓடி தான், எனக்கும் டேமேஜ் கொடுத்தாங்க மேலேருந்து. கேப்பா ஒரு ஓசி கில். இந்த மாதிரி ஓசி கில் இருக்கிறது சந்தோஷங்க. ரெண்டே புல்லட் இறக்குனா போதும் நம்மளுக்கு கில் வந்துடும். இங்கே ஒருத்தன் ஓடனா அங்கே ஒன்று பாம் போட்டு பார்ப்போம் சாவரான இல்லைங்க. இல்லைங்க அதுக்குள்ளே எங்கள் டீம்மேட் நாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவனை இன்னொரு ஓசி கில். என்னங்க இந்த மேட்ச் ஓசிக்கெல்லாம் கிடைக்குது. போன மேட்ச் கில்லே இல்லை, இந்த மேட்ச் எல்லாமே ஓசிக்கெல்லாம் கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நம்ம நேரம் பார்த்து வராங்க. ஏ தம்பி எங்கடா ஓடுற. ஆ நல்ல வேலை ஒரு கில் நம்மளே அடித்தோம். நானும் ரொம்ப நேரமாக ஹெட்ஷாட் எல்லாம் பார்த்துட்ருக்கேன், ஆனால் ஹெட்ஷாட்டே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இவங்க நமக்கு வாய்த்த அடிமைகள் நினைக்கிறேன்.
எல்லாரும் டமால் டமாலும் வந்து வந்துடுறானுங்க நம்மக்கிட்டே. இந்த மேட்ச் அத்தனை கில் அடிக்கலாம் பார்க்கலாம். போன மேட்ச்சில் 3 கில் அடித்தேன், இந்த மேட்ச் அத்தனை கில்னு பார்ப்போம். நம்ம இல்லை ஓசி கில்லாக அடிக்கிறோமா அப்படின்னு பார்ப்போம். போன மேட்சே 2 ஓசி கில் அடித்தோம் நம்ம, இந்த மேட்ச் அத்தனை ஓசி கில் தெரியல பார்ப்போம். யாரா நீ எப்படி இங்கே வந்தா திடீர்னு டெலிபோர்ட் ஹேக் ஏதாவது பண்ணிட்டியாடா? அடப்பாவி மனுஷங்களா, இவ்வளோ போட்டு அதுக்குள்ளே நிற்கிறாண்டா ஒருத்தன் வந்தீங்க. நானும் பாம்பு மாதிரி போட்டுகிட்டே இருக்கேன் அவன் மேலே, ஆனால் எங்கே தான் போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. தொண்ணூறுக்குள்ள போட்டு நின்ட்டான் அதுக்குள்ளே. நானும் எய்மீர் மாதிரி தெரியுது, ஒரே ஆள் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வரான் வரான் வர போடுறா போடுறா போடுறா, குளுவால் போட்டு நின்ட்டான் அவனும். யாரா நீ எப்படி வந்த டெலிபோர்ட் ஹேக் பண்ணிட்டியா நீ? அடப்பாவி, நம்ம டீம் மேட்டர் குளுவால் போட்டுரு. இதுதாங்க இந்த ஷார்ட் கன் பயிரிட்டு மட்டும் அவன் கிட்ட போகாதாங்க, அது பாட்டாவே இருந்தால் கூட நம்ம தலைமையிலே வச்சிடறாங்க. டேய் யாரா நீ எப்படா இருந்துச்சா? அடப்பாவி டேய் எப்படா எழுந்திருக்கிறீங்க? இதாங்க பெரிய தோல்ல அந்த இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டாங்க, அவன் டமால் டமால் நெஞ்சிடறானுங்க எல்லாம் போட்டு போட்டு இன்ஜெக்ஷனை. என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நம்ம நம்ம மெடிக்கல் ரூப்பை போக மாட்டேறாங்க நம்மளை. நம்ம எவ்வளோ நம்மளை பார்க்கறது, இன்னும் ஒரே ஆள் தான் இருக்கான், நம்ம டீம்மேட் பார்த்துப்பான் நினைக்கிறேன். அவன் ஒரு ஆளை எல்லாம் நாக்க வராங்க. ஓகே சூப்பர் 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 ஜி. ஐயம் பாவம், எனக்கு ஒரு கீழே அதை கொடுங்க. இந்த மேட்ச் அதை கீழே கிடையாது பார்ப்போம். நம்ம கீழே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா நம்ம டீம்மேட்டு. நம்ம டீம்மேட்ஸும் ஒரு தரமான பிளேயர்ஸ் தான், நல்லா ஆடக்கூடிய ஒரு ஸ்கில் உள்ள பிளேயர்ஸ் தான். இந்த மாதிரி அத்தனை கீழ் நம்மளுக்கு வந்து பார்ப்போம். நம்ம டீம்மேட்டு ஏற யாரா நீ? கோமாளி காளான் போட்டே போகிற, அங்கே வளராதரா காளான் சேர்த்துல வலி ஃபுல்லாக காளான் போட்டு போகிறேன் ஐயா. இவன் குளுவால் பெட்டு குளுவால் தர மாதிரி இவன் காளான் போட்டே போகிறேன். இவன் காளான் பெட்டு போல இருக்கு. சரி அவனும் திறமையான பிளேயர் போல இருக்குது, குளுவாலாம் டவுன் போட்டு நிற்கிறான். எஸ்கேப் ஆகிட்டாயா டேமேஜ் வாங்கிட்டு? இப்படி வருவான்னு பார்த்து நம்ம வெயிட் பண்ணுவோம். இல்லை ஏறிடலாம். யாரா நீ பின்னா அடிக்கிற டேய், எங்கே தான் வரீங்க நீங்களாம்? டெலிபோர்ட் பண்ணி வந்துடுறானுங்கப்பா எல்லாரும் சுற்றி சுற்றி. நம்ம டீம்மேட் ஒரு ஆள் நாக் ஆகிட்டாரு, அதுக்கான ஓடிட்டுருவான் ரிவே பண்ணுறதுக்கு. டேய் இனிங்க வந்த வளைச்சி வளைச்சி வராங்க ஐயா. டேய் யாரா அது அதுக்குள்ள பின்னாடி? டே ஜோக்கர் மண்டை உன்னை விட மாட்டேன்டா ஆகும்மா, டெலிபோர்ட் ஹேக் பண்ணிடா வர பின்னாடி நீ ஜோக்கர் மண்டை. நம்ம டீம் இடலாம் நாக் பண்ணி கில் பண்ணிட்டாரு. இன்னும் 2 பேர் இருக்காங்க, 2v2 நினைக்கிறேன். நம்ம டீம் க்ளூ வால் போட்டார், அவர் அடித்து ஷார்ட் எதுவுமே படவே இல்லை எனிமி மேலே. நல்ல வேலை உள்ளே குதிச்சிட்டான், அதுக்குள்ளே ரிவே பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இல்லையா வந்துட்டான் அவன் கிளம்பி தொப்பி போட்ட மண்டை. இவராது சின்ன முடிப்பார் நினைக்கிறேன். அந்த இன்ஜெக்ஷன் வச்சு எல்லாம் ஏஞ்சிடறாங்கப்பா டமால் டமால் டமால்னு, ஏன்னே தெரியல. எல்லாரும் இன்ஜெக்ஷன் வச்சுருக்கானுங்க, 1000 ரூபீஸ் கொடுத்து வாங்கினாலும் எல்லாம் இன்ஜெக்ஷன் வாங்கிடுறாங்க மறக்காமல். என்ன பண்ணுறது சொல்லுங்கள், ஏன்னா உயிர் காக்கும் கருவி இல்லை அது. நம்ம டீம்மேட் நம்மளை ரிவே பண்ண தேவையில்ல, டக்குனு வாங்கிச்சிடலாம், பிரச்சனையே இல்லை. தரமான சம்பவம். இப்போ பாருங்கள் என்ன மாதிரி ஹெட்ஷாட் விடும் பாருங்கள், நம்ம டீம்மேட் அடிப்பார். ஹெட்ஷாட் முடிஞ்சுது மேட்ச். பூயா 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 பூயா. இப்போ புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், ஆலோக் வச்சு மட்டும் கேம் ப்ளே பண்ண முடியும் கிடையாது. நம்ம ஆடம் கேரக்டர் வச்சு கூட கேம் ப்ளே பண்ண முடியும், அதனால் யாருமே ஆலோக் ஆலோக் கேட்காதீங்க. கிடைக்கும் போது அதுவே கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸ் இது மாதிரி ஃபன்னியாகவும் வரும், என்டர்டைன்மெண்ட்டாக வரும். கேம் பிளே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபன்னி வீடியோஸ்லாம் போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு, முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். பாய்.